प्रणम प्रणमो सिद्धाणम नमो आयिरीयाणम नमो उवज्जायाणम नमो लोये सव्वसाहूणम मंगलम भगवान वीरो मंगलम गौतमो गणे मंगलम कुंदकुंदाद्यो जैन धर्मोस्तु मंगलम सर्व मंगल मांगल्यम सर्व कल्याण कारकम प्रधानम सर्व धर्माणाम जैनम जयतु शासनम जैनम जयतु शासनम जैनम जयतु शासनम। எல்லோருக்கும் சமயக் தர்சனம். இன்று நாம் ஒரு ஸ்தோத்திரத்தை படிக்க இருக்கிறோம். தொடர்ந்து ரெண்டு நாளாக பக்தாமர ஸ்தோத்திரம் பார்த்தோம். இப்போ அதிலிருந்தும் பேரானதாக மிக சிறிய ஒரு ஸ்தோத்திரம், எட்டு எட்டு செயல்களை உடையது, அஷ்டகம் என்று சொல்லுவார்கள். எட்டு செயல்கள் இருந்தால், எட்டு பாடல்கள் இருந்தால் அதற்கு அஷ்டகம் என்று பெயர். அப்படி இது அஷ்டகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம், மகாவீர அஷ்டக ஸ்தோத்திரம். பகவான் மகாவீரரை பற்றி பாடக்கூடிய இந்த பாடல், இந்த எட்டே எட்டு ஸ்லோகங்கள் தான், எட்டு செயல்கள். இதை சிகரிணி என்னும் சொல் சந்தத்திலிருந்து அமைத்திருக்கிறார்கள் பண்டிதர் பாகச்சந்திரவர். பாகச்சந்திர என்பவர் இதை இயற்றி இருக்கிறார். அதை கடைசியில அந்த ஒன்பதாவது பாடல்ல அவர் சொல்லியிருப்பார், பாகச்சந்திர என்பவர். நான் வந்து பாகேந்து, ஆக்சுவலி பாகேந்து, நான் பாகச்சந்திர அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய இந்த பெயர், சரியான பெயர் வந்து பாகேந்து. இப்படி மகாவீர பகவானை பற்றி போற்றி எட்டே எட்டு பாடல் பாடி மிகவும் அதிகமாக பிரசித்தம் அடைந்திருக்கிறார் இவர். அதற்கு காரணம் வந்து முதல்ல அந்த செய்யுள் வகை, சிகரிணி என்று சொல்லக்கூடிய செய்யுள் வகை, சமஸ்கிருத மொழியில் அமைந்திருக்கக்கூடிய சிகரிணி சந்தம் பாடல் வகை. மகாவீர அஷ்டக ஸ்தோத்திரம் அதில் அமைந்திருக்கிறது. சற்று வசந்த திலகா சந்தம் சொன்னீங்களா, நம்ம இதுல பார்த்தோமே பக்தாமரத்துல பாக்குறது, அதை விட கொஞ்சம் பெரிய சந்தமாக இருக்கும். ஆனாலும் அந்த இனிமை வந்து, அது தனி இனிமை, இது தனி வந்து இனிமை. அந்த ஒலி நாதங்கள்லாம் பார்க்கும்போது சற்று கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு அதுக்கும் கொஞ்சம் பெரிய சந்த வகையை சார்ந்தது. எனினும் இதில் இந்த எட்டு பாடல்கள் தான் என்று சொன்னா அப்படி இல்லை, அதனுடைய பொருள் வந்து அவ்வளவு அதிகமாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்தால் நம்ம வந்து ஆச்சரியப்படுவோம். இந்த பாகேந்து அவர்கள் இந்த மகாவீராஷ்டக ஸ்தோத்திரத்தை படைத்து நமக்கு முக்கியமான தருணங்களில் இந்த அஷ்டகத்தை படிப்பதற்காக நமக்கு உதவி புரிந்திருக்கிறார்கள். பொருள் பொதிந்த ஒரு ஸ்தோத்திரம் இது. பொதுவாக சமண ஸ்தோத்திரங்கள் எல்லாமே மிகவும் நல்ல பொருள் பொதிந்தவையாகத்தான் இருக்கும். அதிலிருந்து எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. சமண தத்துவங்களை இடையிடையே இதில் புகுத்தியிருப்பார்கள். அதை நாம் ஒவ்வொன்றாக இங்கே பார்ப்போம். பாகேந்து அல்லது பாகச்சந்திரர் அவர்கள் இயற்றிய மகாவீர அஷ்டகம் ஸ்தோத்திரம். மகாவீர பகவானை பற்றி அஷ்டகம் என்று சொன்னால் எட்டு பாடல்கள், எட்டு ஸ்தோத்திரங்கள், அதை எழுதியிருக்கிறாங்க. அதாவது மகாவீர அஷ்டக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அத சொல்றேன், சந்தம் வந்து இது சிகரிணி என்று சொல்லக்கூடிய சந்தம். பார்த்தீங்கன்னா தெரியும், யதியே சைதன்யே முகுர இவ பாவார்ஷித சித சமம் பாந்தி திரவ்ய ஜயஜ நில சந்தோந்தரஹிதா ஜகத் சாட்சி மார்க பிரகட்டன பரோபானுரிவயோ மகாவீர சுவாமி நயன பதகாமி பவது மே. இதுல சில இடங்களில் பவத்து மேன்னு சொல்லுவாங்க, பவத்து நான்னு சொல்லுவாங்க, ரெண்டும்
ரொம்ப அதிக பொருள் கிடையாது. மேனா எனக்கு, நகனா எங்களுக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கு. பொருளை பாருங்கள். யதியே சைத்தன்யே முக்குர இவ பாவாச்சிதிதக சமம் பாந்தி திரௌவிய வேய ஜனில சந்தோந்த ரஹிதக. இல்ல, திரவியம் வியம் ஜனி லசந்த, மூணு விஷயங்கள். உற்பத்தி வேத திரவியம் பாடம் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதான் இது உற்பத்தம் வியம் திரவியம், இதை வந்து வரிசை மாத்திருக்கிறாங்க. திரவியம் வியம் உற்பத்தம் ஜனி அப்படின்னு தோன்றுதல், தோன்றுதல் மறைதல் நிலைத்திருத்தல், இந்த மூணு நிலை சொல்லுவாங்க இல்லைங்களா. அதான் உற்பத்தம் வியம் திரவியம், துருவம் துருவத்துல இருந்து திரவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது திரவியம் வேற, துருவம் திரவியம் வேற. ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன் இத, அந்த துருவம் என்று சொல்லக்கூடியதுல இருந்து திரவியம் என்ற வார்த்தை வருகிறது. நிலைத்திருக்கக்கூடியது எப்படிப்பட்ட நிலை, அதாவது தோன்றுகிறது மறைகிறது. ஒரு முன்னிருந்த பரியாயம் மறைகிறது, இப்பொழுது ஒரு பரியாயம் தோன்றுகிறது, எனினும் வஸ்து வந்து அப்படியே திடமாக இருக்கிறது. இதைத்தான் நாம் வந்து திரவியம் என்று சொல்லுகிறோம் சரிங்களா. ஆக இந்த மூன்று நிலையிலும் இருக்கக்கூடியதை வைத்து பொருள்கள் எல்லாமே இப்படிப்பட்டவையாகத்தான் இருக்கின்றன. அனந்த பொருள்கள், சேதன அச்சேதன பொருள்கள் எவ்வளவு இந்த உலகத்துல இருக்கிறதோ இது எல்லாம் அப்படிதான் இருக்கிறது. அதாவது உற்பத்தம் வியம் திரவியம் எல்லா பொருள்களும் அப்படிதான் இருக்கும். அதுல அனந்த பொருள்கள், உற்பத்தவே திரவே, அந்த மூன்று வகையான தோன்றுதல் மறைதல் நிலைத்திருத்தல் ஆகிய நிலையில் பார்க்கும் பொழுது இதே குணங்களை நிலைகளை உடைய வஸ்துக்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கின்றன. அப்படி இந்த அனந்த வஸ்துக்கள் அந்தரஹிதாக, அந்தரஹிதான எதற்கு முடிவில்லை, அப்படி அனந்த வஸ்துக்கள், அந்த அனந்த வஸ்துக்கள் சித்த அஜித் அச்சித்த பாவக, சித்தன உயிருள்ள பொருள்கள், அச்சித்தன உயிரில்லாத, அதாவது ஜீவாஜீவ பதார்த்தங்கள், சேத்தன அச்சேத்தன பதார்த்தங்கள். யாரிடம் அவர் பகவான் வந்து கேவல ஞானம் உடையவர்களாக இருக்கிறார் இல்லையா, அதில் சொல்றாரு பாருங்க. முக்குர இவ பாவாஷித சித்தா, முக்குர் அப்படின்னா கண்ணாடி. எப்படி நாம் வந்து கண்ணாடி வச்சிருக்கோம்னா, கண்ணாடிக்கு முன் பக்கமாக இருக்கக்கூடிய பொருள்கள் அதில் பிரதிபலிக்கின்றன. அதே போல உற்பத்தவே திரவியம் உடையதாக இருக்கக்கூடிய உலகத்தில் உள்ள சேத்தன அச்சேத்தன பொருள்கள், அனந்த பொருள்கள் இருக்கின்றன. அவை எல்லாமும் முக்குர இவ, எப்படி அந்த கண்ணாடியை போன்று, எதியே சைத்தன்யே சமம் பாந்தி, யாருடைய அந்த சைத்தன்ய சுபாவத்தில் அவருடைய கேவல ஞான நிலையில் எப்படி வந்து அவை பிரதிபலிக்கின்றனவோ இல்லையா, சமம் பாந்தி எல்லாம் ஒன்னா. நமக்கு வந்து வரிசை இருக்கும், அதுக்கடுத்து அடுத்துக்கடுத்து அடுத்துக்கடுத்துன்னு வரிசை இருக்கும். நம்முடைய ஞானம் வந்து கிரமம் உடையது, வரிசை உடையது. பகவானுடைய ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னா, வரிசை கிடையாதுங்க. எல்லா பொருள்களும் எல்லா குணங்களும், அந்த எல்லா பொருள்களின் எல்லா குணங்களும், அவற்றினுடைய எல்லா பரியாய மாற்றங்களும் ஒரு சேர ஒரே நேரத்தில் உணரக்கூடிய திறன் இந்த கேவல ஞானம் முழுதுணர் ஞானத்துக்கு இருக்கிறது. அப்போ அந்த கேவல ஞானத்தை உடையவராக இருக்கக்கூடிய பகவானே, உங்கள் இந்த சைத்தன்யத்தில், உங்களுடைய ஞான நிலையில், ஞான வடிவமாக இருக்கக்கூடிய பாவத்துல இது எல்லாம் ஒன்னா வந்து பிரகாசிக்கின்றன. மேலும் யஹ ஜகத் சாட்சி பானுரிவ, இந்த உலகத்தை எல்லாம் அறிவதற்காக யார் வந்து சூரியனை போன்று இருக்கிறார்களோ, இந்த உலகத்தை வந்து பிரத்யக்ஷம் சாட்சி அப்படின்னா, இங்க வந்து தமிழ்ல சொல்ற சாட்சி மாதிரி இல்ல, சாட்சினா நேரா பிரத்யக்ஷமாக, பிரத்யக்ஷமாக நீங்கள் அறிகிறீர்கள், நேரடியாக அறிகிறீர்கள். நான் ஏன்னா அவங்களுடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் தெரியுங்களா, பிரத்யட்ச ஞானம். இந்த ஐந்து ஞானங்கள் படிச்சிருப்பீங்க, அதை இதெல்லாம படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. பிரத்யக்ஷ ஞானம், பரோட்ச ஞானம், மதி ஞானம், ஸ்ருத ஞானம் ரெண்டும் பரோட்ச ஞானங்கள். அவதி மனப்பரிய கேவல ஞானங்கள் வந்து பிரத்யக்ஷ ஞானங்கள். இதுக்கு எதற்கு வந்து மனம் மற்றும் ஐம்பொறிகளினுடைய உதவி தேவையில்லையோ அதை வந்து பிரத்யக்ஷ ஞானம் என்பது. அவதி மனப்பரிய கேவல ஞானம் மூணுமே வந்து பிரத்யக்ஷ ஞானங்கள். மதி ஸ்ருத ஞானங்களுக்கு வந்து அப்படி கிடையாது, அதுக்கு இந்திரியங்கள் மற்றும் மனத்தினுடைய உதவி தேவை, அதை வந்து பரோட்ச ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல. அப்படி இந்த இதுல வந்து ஜகத் சாட்சி, நீங்கள் வந்து உலகத்திற்கு சாட்சியாக எல்லா பொருள்களும் நேரடியாக அறிகிறீர்கள். அப்புறம் எப்படிப்பட்டவர்கள், இப்போ நமக்கு வந்து சாலை தெரியலன்னா, ரோடு தெரியலன்னா, அதுக்கு வந்து சூரியன் வந்து நமக்கு
பிரகாசத்தை கொடுக்குது, சாலையை வந்து நல்லா தெரிய வைக்கிறது. அதே போல நீங்க யார் அப்படின்னு சொன்னா, பானு இவ மார்க்க பிரகடன பிரக. எப்படி இந்த சூரியன் நமக்கு பாதையை வந்து பிரகாசம் செய்கிறது, செய்து கொடுக்கிறதோ, நம்ம வந்து ஒரு சாலையில போக முடியுதோ, அதே போலவே பகவான் மகாவீரர் நமக்கு என்ன பண்றாருன்னா, முக்தி மார்க்கத்துக்காக பிரகாசத்தை செய்து கொடுக்கிறார். அதாவது முக்தி மார்க்கத்தை நமக்கு உபதேசிக்கிறார். நமக்கு வந்து மோட்ச மார்க்கம்னா என்னன்னு தெரியாது, எப்படி முக்திக்கு போறதுன்னு நமக்கு தெரியாது. பகவான் என்ன பண்றாரு, அந்த முக்தி மார்க்கத்தை நமக்கு உபதேசம் பண்றார். இல்ல மகாவீர், அந்த மகாவீர சுவாமி பானு இவ, பானு என்றால் சூரியன், சூரியனை போன்று யார் ஒருவர் மார்க்க பிரகடன பெற, நமக்கு மார்க்கங்களை காண்பிக்கக்கூடியவராக, வழியை காண்பிக்கக்கூடியவராக. என்ன வழியை? உலகத்துல சுத்தறதுக்கான வழி, சம்சாரத்துக்கான வழி இல்ல, மோட்ச மார்க்கத்தை நமக்கு காண்பிக்கிறார்கள் இல்லையா. மோட்ச மார்க்கத்தை நமக்கு காண்பிப்பவராக யார், அதாவது சூரியன் எப்படி பாதையை பிரகாசிக்க செய்கிறதோ, அதே போல முக்தி பாதையை பிரகாசிக்க செய்யக்கூடியவர் பகவான் மகாவீரர். அந்த மகாவீர பகவான் வந்து நயன பத்துகாமி பவத்துமே, அவர் என் விழிவழி செல்வாராக. என்னுடைய அதாவது நயன பத்துகாமி, நயன நயனம்னா கண்ணு இல்லையா, என்னுடைய கண் இருக்கக்கூடிய பாதையில் செல்வாராக. அப்படின்னா என்ன இருக்கு, நீங்க எனக்கு தரிசனம் கொடுங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பகவான் மகாவீரர். அது அந்த கடைசி வரி வந்து எல்லா பாடல்லையும் ரிப்பீட் ஆகும், மகாவீர சுவாமி நயன பத்திரகாமி பவத்துனக இல்ல பவத்துமே அப்படின்றது எல்லா வரியிலையும் வரும், கூட கூட ஏதாவது எட்டு பாடல்லையும் வருது. நயன பத்திரகாமி அதாவது என் கண் பார்வை எங்க இருக்குதோ அங்க வந்து நீங்க போங்க அப்படின்னா என்ன அர்த்தம், என் கண் பார்வை என் விழிப்பார்வையில் போகக்கூடியவராக இருங்கள், என் விழிப்பாதையில் என் கண் பார்வையில் போகக்கூடியவராக நீங்கள் இருங்கள். அப்படின்னா என்ன, பகவானே எனக்கு தரிசனம் கொடுங்க, என்னை விட்டுட்டு போவாதீங்க, எனக்கு எப்ப பார்த்தாலும் நீங்க தரிசனம் கொடுத்துட்டே இருங்க, நான் எங்க பார்த்தாலும் நீங்க தான் எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி இது சொல்றார். பகவானை வந்து வேண்டுகிறார், மகாவீர சுவாமி நயன பத்துகாமி, பகவான் மகாவீரரே என்னுடைய விழிவழி செல்வீராக, எமக்கு தரிசனம் அளிப்பீர்களாக, எப்பொழுதெல்லாம் நான் கண்ணால் காண்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் என் கண்முன் தெரிவீர்களாக என்று அவர் உருகி வேண்டுகிறார்கள். மறுபடியும் ஒரு முறை பொருளை பாருங்க, உத்பாதம் வியம் திரவியம் ஆகிய நிலையில் உள்ள எண்ணிலடங்காத பொருள்கள், அந்தரகிதாக கணக்கில்லாத முடிவில்லாத அனந்த பொருள்கள், எப்படிப்பட்ட பொருள்கள் அவை, சித்த அச்சித்த பாவக, உயிருள்ள உயிரற்ற பொருள்களாக இருக்கக்கூடியவை. மேலும் அவ அதில் அந்த பொருள்கள்லாம் என்ன பண்ணுது, முக்குறைவ எதையே சைத்தன்யே சமம் பாந்தி, கண்ணாடியில எப்படி பிரகாசிக்கிறதோ அதே போல அந்த பொருள்கள் எல்லாம் பகவானுடைய ஞானத்துல வந்து பிரகாசிக்கிறது, பகவானுடைய ஞானத்துல தெரிகிறது. ஒன்னு பார்க்கணும், அதாவது நாம வந்து பொருளை பார்க்கிறோம், கண்ணாடி வந்து ஒரு பொருளை பார்க்கறது, நம்ம ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம், இப்போ இந்த பேனாவை நான் பார்த்தேன்னா இது ஏன் பேனா அப்படின்னு எனக்கு இருக்கும், இதே கண்ணாடி முன்னாடி காமிச்சா ஜஸ்ட் பேனாவே பேனா அப்படின்னு பார்க்கும் சரியா. இப்ப நான் வந்து இது அலைபேசியை நான் கண்ணாடி முன்னாடி வச்சேன்னா கண்ணாடி வந்து ஜஸ்ட் இது அலைபேசி அப்படின்னு பார்க்கும், அவ்வளவுதான், நானே இது ஏன் போன் அப்படின்னு பார்ப்பேன். இதான் நமக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லையா, இது என்னுடையது இது என்னுடையது இல்லை என்று வரும் நமக்கு விருப்பு வெறுப்பு நமக்கு தோன்றும். ஆனா அதே கேவல ஞானத்தில், பகவானுடைய ஞானத்துல எப்படின்னா எல்லா பொருள்களும் எந்தெந்த தன்மையில் எப்படி இருக்கின்றன அதை அப்படியே அறிவாங்க. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அது என்னென்ன சுபாவத்துல இருக்கிறதோ பொருள்கள் அதை அப்படியே அதனுடைய மெய்ப்பொருளை உண்மையான பொருளை அப்படியே அறிந்து அறிவார்கள். மற்றபடி அவர்கள் வந்து வேற எதுவும் அதன் மீது விருப்பு வெறுப்பு கொள்ள மாட்டார்கள் இல்ல. அதுதான் இங்க சொன்னாரு, இதுல வந்து எப்படி கண்ணாடி வந்து ராகத்வேஷம் இல்லாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் பொருளை காண்பிக்கிறதோ அதே போல பகவானே உம்முடைய சைத்தன்யத்தில் உம்முடைய ஆன்ம ஞானத்தில் இவை எல்லாம் உலகத்தில் உள்ள எல்லா சேத்தனா சேத்தன பொருள்களும் உயிருள்ள உயிரற்ற பொருள்கள் எல்லாமே வந்து பகவானே உங்க இதுல தெரியுது. அதாவது நீங்க கேவல ஞானிகள், வெறும் சாதாரண பொருள்கள் மட்டும் அறியல, உற்பத வே திரவியம், அது உற்பத வே திரவியம்னா என்னது, இன்னைக்கு மட்டும் கிடையாது, ஏற்கனவே அழிந்து போன பரியாயங்கள், இனி வரக்கூடிய பரியாயங்கள், தற்பொழுது இருக்கக்கூடிய பரியாயம், இப்படி ஒரு பொருள்ல ஒரே ஒரு குணத்தை எடுத்துக்கிட்டா அதுக்கு அனந்த பரியாயங்கள் இருக்கும், ஒரு ஒரு பொருள்லயும் அனந்த குணங்கள் இருக்கும். அப்ப அனந்தானந்த பரியாயங்கள் ஒரே ஒரு பொருளை நாம பார்க்கும் பொழுது, அப்படின்னா அனந்த பொருள்கள்
இருக்குன்னா அதுக்கு எப்படி இருக்கும் நிலைமை பாருங்க. இது எல்லாவற்றையும் ஒரு சேர ஒரே நேரத்தில் உணரக்கூடிய ஆற்றல் படைத்தவர் பகவான். அப்படிப்பட்ட பகவான் எங்கள் விழிவழி பாதையில் செல்வாராக என்று சொல்லுகிறார்கள் இல்லையா. உற்பத்தம் வேயம் திரவியம் ஆகிய நிலையில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே எம்முடைய ஞானத்தில் வருகின்றன, அதாவது பகவானுடைய ஞானத்தில் வருகின்றன இல்லையா. பகவானுடைய கேவல ஞானத்தில் அவையெல்லாம் தெரிகின்றன. அவர் உலகத்தை அறிந்தவர்களாக இருக்கிறார். அதோட மட்டும் கிடையாது, மக்களுக்கு முக்திக்கான மார்க்கத்தை புகட்டுகிறார். எப்படி எப்படி சூரியன் வந்து பாதையை பிரகாசிக்க செய்கிறதோ அதே போல முக்தி பாதையை பகவான் வந்து பிரகாசிக்க செய்கிறார். இல்ல அப்படி இருக்கிறார் அந்த பகவான் மகாவீரர் எங்களுக்கு தரிசனம் தருவாராக, எங்களுக்கு வந்து தரிசனத்தை அளிக்கட்டும் என்று சொல்கிறார்கள் இங்க. சரிங்களா, நல்ல பாடல் இது. ஒரு முறை இன்னொரு முறை படிச்சு பார்க்கலாம் பாருங்க. யதியே சைதன்யே முக்குர இவ பாவாஷ்டிதசித சமம் பாந்தி திரௌவ்ய வேயஜ நில சந்தோந்தரஹிதா ஜகத் சாட்சி மார்க பிரகடன பரோபானுரிவயோ மகாவீர சுவாமி நயன பத்காமி பவது மே. அடுத்து பாருங்க ரெண்டாவது பாடல், இதுவும் ரொம்ப அருமையா இருக்கும் இல்ல. அதாம்ரம் யச்சக்ஷு இந்த பாடல். அதாம்ரம் யச்சக்ஷு கமலயுகலம் ஸ்பந்தரஹிதம் ஜனான் கோபாபாயம் பிரகடயதி வாப்யந்தரமபி ஸ்புடம் மூர்த்திர் யஸ்ய பிரசமிதமயி வாதி விமலா மகாவீர சுவாமி நயன பத்காமி பவது மே. இதோ அதாம்ரம் யச்சக்ஷு, எத் யாருடைய கண்கள் எப்படிப்பட்டவைன்னா, அவ தாமிரம், தாமிரம்னா அந்த தாமிரம் தெரியும் இல்லையா, காப்பர், அது வந்து சிவந்து கலர், சிவந்த கலருடையதாக இருக்கும். கோபத்துல கண்கள் வந்து சிவந்து போயிருக்கும் இல்லைங்களா. உங்களுடைய கண்கள் எப்படி எப்படி இருந்துச்சுன்னா, அவ தாமிரம், அதாவது தாமிர நிறத்தை உடையதாக இல்லையா, அதாவது கோபம் இருந்தால் அப்படி இருக்கும் ஆனா உங்களுக்கு கிடையாது இல்லையா. சக்ஷு கமலயுகலம், உங்களுடைய கண்கள் எப்படி போட்டவை, ரெண்டு தாமரை பூக்கள் வச்ச மாதிரி இருக்குதான் இல்லையா. சிவப்பு, அதுவும் சிவப்பு வண்ணம்தான் இல்லையா, அந்த அந்த தாமரை வண்ணம். ஆனா யாராவது அப்படி நினைச்சிட போறாங்க, அது வந்து கோபத்தால வந்ததுன்னு நினைச்சுக்க போறாங்கன்றதுக்காக அதாமிரம்னு சொல்லிட்டாரு முதல்ல. அது வந்து அந்த கோபத்தினால வரக்கூடிய சிவப்பு வண்ணம் கிடையாது அது. ஆனா கண்கள் வந்து அழகாக இருக்கின்றன. அதை உள்ள வெளியில எப்படி இருக்குறது கிடையாது, உள்ள இருக்கிறது வந்து செவந்து போயிருந்ததுன்னா என்ன அர்த்தம், கோபம் இருக்குதுன்னு அர்த்தம். வெளியில கண்ணு சிவப்பா இருந்தானா கருப்பா இருந்தானா இல்ல. பகவானுடைய கண்கள் எப்படி இருக்கின்றன பார்க்கும் பொழுது, புறத்தை எப்படி இருக்கிறது, இரண்டு தாமரை மலர்கள் மாதிரி இது இருக்கிறதாம். சக்ஷு கமலயுகலம், அந்த கண்கள் வந்து பகவானுடைய கண்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னா, கமலயுகலம் கமல மலர் மாதிரி, தாமரை மலர் போன்று இருக்கிறது இல்லையா. நிறைய கவிஞர்கள் கண்களுக்கு கால்களுக்கு கைகளுக்கெல்லாம் அந்த தாமரை மலர் வந்து உதாரணம் சொல்லியிருப்பாங்க. நிறைய கவிஞர்கள், ஆயிரக்கணக்கான கவிஞர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனா இதுல கூட என்ன சொல்லியிருக்காரு, அதாமரம் எத் சக்ஷு கமலயுகலம், அதோட மட்டுமா ஸ்பந்தரஹிதம், இந்த சிமிட்டுறது கிடையாது, கண் சிமிட்டுதல் வந்து கிடையாது அவங்களுக்கு. கண் சிமிட்டாமல் அவர்கள் வந்து பாக்குறாங்க. ஏன்னா அவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, பகவானுடைய அந்த ஆசனை அப்படி அமர்ந்திருக்கிறாரு இல்லையா, பத்மாசனத்துல அமர்ந்திருக்கிறாங்களே, நாசா திருஷ்டின்னு சொல்லுவாங்க. அந்த அதாவது கண்ணு மூடி இருக்காது, திறந்தும் இருக்காது. நம்ம திகம்பர மூர்த்தியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திகம்பர மூர்த்தி எப்படி இருக்கும், நாசா திருஷ்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கண் பார்வை நேரம் இந்த மூக்கு நுனியை பார்க்கற மாதிரி இருக்கும், அதுதான் நாசா திருஷ்டி அப்படின்னு சொல்றது. அந்த நாசா திருஷ்டியோடு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். ஆனா அதுல வந்து மூடுதல் திறத்தல் வந்து கிடையாது, கண்களை மூடுதல் திறத்தல் என்பது இல்லவே இல்லை. அதான் ஸ்பந்தரஹிதம் அப்படின்னு சொன்னார். ஸ்பந்தரஹிதம், யாருடைய கண்கள் தாமரை மலர் மாதிரி இருக்கின்றன, ஆனால் கோபத்தால் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு வண்ணம் கண்களினுடைய இல்லை இல்லையா. அப்புறம் எப்படிப்பட்டது, ஜனான் கோபாபாயம்,
மக்களுக்கு வந்து என்ன காண்பிக்கிறதா அந்த கண்கள் வந்து, இந்த கண்கள் வந்து கோபம் உடையது கிடையாது, கோபம் இல்லது இதுல அப்படின்னு ஜனங்களுக்கு சொல்றான். ஆபியந்தரம் அப்படி அகத்திலும் சரி புறத்திலும் சரி கோபம் வந்து கிடையாது. ஏன்னா அதெல்லாம் முன்னிலையிலேயே முனிவர் நிலையிலேயே அவர் அழிச்சிட்டார். இப்போ வந்து பகவானாக இருக்கிறார். அப்போ ஆபியந்தரம் அப்படி அகத்தையும் சரி புறத்தையும் சரி கோபாபாயம் பிரகட்டயத்தி, இவர்கள் கோபம் இல்லாதவர்கள். பகவான் வந்து கோபம் இல்லை இல்லையா, கோபம் இல்லாதவர், கோபமே இல்லாத நிலையில இருக்கிறாரு. அதாவது கஷாயங்களை வென்றவர். கோபம்னு ஒன்று ஒன்று சொல்லிட்டாலே எல்லா கஷாயங்களையும் வென்றவர் தான். அப்படி கஷாயங்களை வென்றவர்கள், சுவர் பசைகளை எல்லாம் வென்றவர்கள், குரோதமான மாயா லோபாதிகளை வென்றவர்களாக அவர்கள் இருக்கிறார் என்பதை அதை யாரு காமிக்கிறாங்களோன்னா அந்த கண்கள் வந்து காண்பிக்கிறதாம். தாமரை மலர் போன்ற அழகிய கண்கள் இருக்கிறது இல்லையா, பகவானுடைய கண்கள். அது வந்து என்ன சொல்லுதான், இந்த என்கிட்ட வந்து கஷாயங்கள் கிடையாது, குரோதாதி கஷாயங்கள் என்கிட்ட இல்லை, கண்கள் வந்து நாசாதிருஷ்டியோடு இருக்கின்றன, அது சிமிட்டுவது இல்லாமல் இருக்கின்றன. அந்த கண்கள் வந்து சொல்லுகிறதா, அது கோபம்லாம் எதுவும் கிடையாது, எந்த யாரு எதுனா பேசினாலும் சரி, போற்றினாலும் போற்றட்டும், தூற்றுவாலும் தூற்றட்டும், எந்த வகையில அவர்களுக்கு கோபமே இல்லை, பகவானுக்கு கோபம் இல்லை என்பதை வந்து அந்த கண்கள் வந்து உலகத்துக்கு சொல்லுதான். பகவானே சொல்றாரு, கண்கள் வந்து உலகத்துக்கு வெளி காண்பிக்கிறதா. அப்பா இந்த நான் இருக்கிறேன் இல்லையா, எங்க சுவாமிக்கு வந்து கோபம்லாம் கிடையாது அப்படின்னு அந்த கண்கள் வந்து சொல்லுதான். அத்தாமரம் எச்சக்ஷு கமலயுகலம் ஸ்பந்தரகிதம் ஜனான் கோபாபாயம் பிரகட்டயதி. மக்களுக்கு வந்து கோபம் இல்லை அப்படின்றத வந்து எல்லாருக்கும் அபியந்தரம் அப்படி அகத்தையும் இல்லை புறத்தையும் இல்லை. வெளியில காமிக்காம இருப்பலாம், ஆனா உள்ள வந்து கோபம் இருக்கும். வெளியில சும்மானா வந்து கோபம் இல்லாத மாதிரி நடிப்பாங்க, அப்படி இல்லாமும் கிடையாது இல்லையா. பிரகட்டயதி எஸ்ய மூர்த்தி ஸ்புடம் பிரசமிதமையும், அவருடைய மூர்த்தி பகவானை அப்படி பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறார், பகவானுடைய உருவம் எப்படி தெரிகிறது அப்படின்னா, ஸ்புடம் பிரசமித்தமை மிகவும் தெள்ள தெளிவாக வெளிப்படையாக பிரசாந்தமாக இருக்கிறது. பேரமைதி கொண்ட உருவாக பகவான் அமைந்திருக்கிறார் இல்லையா, பிரசாந்தமாக பேரமைதி உடையதாக பகவான் இருக்கிறார். மேலும் அது எப்படி அத்திவிமலா மிகவும் தூய்மையானதாக அவருடைய உருவம் அமைந்திருக்கிறது. பகவானுடைய உருவம் எப்படி இருக்கு, மிகவும் தூய்மையானதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பகவான் மகாவீரர் எம்முடைய வழி வழி செல்வாராக, எமக்கு தரிசனம் அளிப்பாராக. மொத்தமா சேர்த்து பார்க்கலாம் பொருள், யாருடைய அதாவது அவருடைய நயன கமலங்கள், அதாவது அவருடைய கண்கள் தாமரையை போன்ற கண்கள், சிவப்பு நிறம் இல்லாததாக, தாமிரத்தை போன்று வண்ணமுடைய இல்லாததாக இருக்கின்றன. அவை மூடுவது திறப்பது கிடையாது, அதாவது கண் சிமிட்டுவது கிடையாது. மேலும் அகத்தையும் புறத்தையும் கோபம் இல்லை என்பதை அந்த கண்கள் காண்பிக்கின்றன. அவருடைய உருவம், பகவானுடைய உருவம் மிகவும் தெள்ள தெளிவாகவும் பேரமைதி கொண்டதாகவும் மிக தூய்மையானதாகவும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட பகவான் மகாவீரர் எங்களுக்கு தரிசனம் தரட்டும் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது செய்யும் ஒவ்வொன்றதுலையுமே அந்த கவிநயம் வந்து மிக சிறப்பாக அமைந்திருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா அமைந்திருக்கும் ஒவ்வொன்றத்துலையும் பாருங்க. அதுல ஏன்னா மற்ற இடங்கள்லாம் போறீங்கன்னா அந்த கடவுளுக்கு எதுனா ஒண்ணு பண்ணா திடீர்னு கோபம் வந்துடும், அப்படியே சாபம் கொடுத்துருவார், அழிச்சிருவார். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவர் வந்து எந்த வகையிலும் யாருக்கும் எதுவுமே செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவராக பகவான் இருக்கிறார். மூணாவது பாருங்க, நமன்னா கேந்திராலி முக்குட்ட மணி பாஜால ஜட்டிலம் லசத் பாதாம் போஜ வயமிஹ யதீயம் தனுஹ்ருதாம் பவஜ்வாலா சாந்தை ப்ரபவதி ஜலம் வா ஸ்மிருதமபி மஹாவீர ஸ்வாமி நயன பத்காமி பவது மே. மூணாவது செயல் பாருங்க, யதீயம் பாதாம்போஜத்வயம். இப்ப இந்நேரம் கண்ணுக்கு வந்து தாமரை மலர் உதாரணம் கொடுத்தாங்களா, இப்ப எது கொடுக்கிறாரு பாருங்க, பாதாம்போஜத்வயம் பாத கமலங்கள், அவருடைய இரண்டு சரணங்களும் பாதங்களும் எப்படி இருக்கின்றன, தாமரை மலர் போன்று இருக்கின்றன. அது தாமரை இல்லையா, பாதாம்போஜத்வயம் அதாவது சரண கமலங்கள்னு சொல்லிட்டார். இதுல இந்த அணி இலக்கணம் படிச்சவங்களுக்கு தெரியும், இதுல ஓமை அணின்னு ஒண்ணு இருக்கு, உருவக அணின்னு ஒண்ணு இருக்குது.
இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? ஓமை அணி அப்படின்னு சொன்னா இது போன்று அது இருக்கிறது அப்படின்னு சொல்றது ஓமை அணி. நிலவை போன்ற முகம் இருக்கிறது அப்படின்னா அது வந்து ஓமை இல்லையா. ஆனா நிலவு முகம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து உருவகம். இதுதான் அது, வேற எதுவும் கிடையாது. சரணகமலம், அதாவது அவருடைய பாதங்களே தாமரைகள். இதுல வந்து வித்தியாசம் கிடையாது. இதுதான் அது, அதுதான் இது அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. அதுதான் வந்து என்னது, உருவகம், உருவகப்படுத்தி விடுகிறது. அதுவாகவே சொல்லி விடுவார். இங்க என்ன சொல்றாரு, அவருடைய பாதாம்போஜத்வயம், அவருடைய பாதகமலங்கள் இரண்டும் நமன்னா கேந்திராலி முக்குட்ட மணிபாஜால ஜட்டிதம் லசத், ஜட்டிலம் லசத். அவருடைய இரண்டு பாதகமலங்களும் எப்படி இருக்கிறதுன்னா தேவர்கள்லாம் வந்து வணங்குறாங்க. நமன்னா கேந்திராலி இல்லையா, நாக்கம்னா வந்து தேவலோகம். தேவலோகத்திலிருந்து வந்திருக்கிற தேவர்கள்லாம் லைனா நின்றுட்டு பகவான் வந்து வணங்குறாங்க. நான் வணங்க போறேன், நான் வணங்க போறேன்னு சொல்லிட்டு வணங்குறாங்க. அவர்களுடைய முகுடங்களிலிருந்து, மகுடங்கள் இருக்கு இல்லையா, அவங்க கிரீடங்கள், அந்த கிரீடங்களிலிருந்து மணிகள் வந்து பிரகாசிக்கின்றன. அது ரொம்ப அதிக பிரகாசங்கள் உடையதாக இருக்கின்றன. அந்த பிரகாசங்களால் அவருடைய சரணகமலங்கள் வந்து சோபிக்கின்றன, அழகாக தெரிகின்றன. பக்தாமர ஞாபகம் வருதுங்களா, பக்தாமர பிரணத மௌலி மணி பிரபானம் உத்தியோதகம் தலித பாபத்த மோவிதானம் இல்ல. அவங்க தேவர்கள் எல்லாம் வந்து வணங்குறாங்க அங்க. அங்கேயும் இதே போலதான், அவர்கள் வந்து அவங்களுடைய பாதகமலங்கள் எங்க வருது, பகவானுடைய பாதங்கள் மீது படுகிறது. இதே மாதிரி, இதே உதாரணம் தான் அங்கேயும். நிறைய பேர் இப்படி எல்லாம் பயன்படுத்தி இருப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இதுக்கு இதுக்கு அதுக்கும் வித்தியாசம். என்ன வித்தியாசம் பாருங்க, பக்தாமரத்துல இங்க என்ன சொல்றாருன்னா, தேவர்கள் எல்லாம் வந்து தன்னுடைய தலையை வந்து வணங்குறாங்க. அவங்களுடைய தலையில இருக்கிற பக்தாமர பிரணத்த மௌலி, மௌலின்னு அவங்களுடைய கிரீடம், மணிப்பிரபானம் உத்தியோதகம், அந்த மணிகளுக்கு எல்லாம் வந்து நீங்க வந்து பிரகாசம் கொடுக்குறீங்க அப்படின்றது. உங்களுடைய பாதங்கள் வந்து என்னன்னா உங்களுடைய பாதத்துல இருந்து அங்க போய் பிரகாசம் படுதாம், உங்களுடைய பாதங்கள்ல இருந்து. இங்க வந்து பொதுவா, அதாவது அவருடைய தேவேந்திரர்களுடைய கிரீடங்கள்லாம் கீழே விழுந்து அப்படி கும்பிடுறாங்க இல்லைங்களா, அப்படி கும்பிடும் போது தலையில இருக்கக்கூடிய அந்த கிரீடங்களுடைய பிரகாசம், மணி மணியினுடைய பிரகாசம் வந்து பகவானுடைய பாதங்கள்ல படுகிறது. அதனால பாதங்கள் பிரகாசிக்கின்றன. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பக்தாமரத்துல எப்படி சொல்றாருன்னா, அவங்களுடைய தேவர்கள்லாம் வந்து கீழே விழுந்து கும்பிடுறாங்க இல்லையா, அவங்களுடைய மகுடங்களில் இருக்கக்கூடிய மணிகள் வந்து பிரகாசிக்குதான். அது எப்படிங்க பிரகாசிக்குது அப்படின்னு கேட்டா, பகவானுடைய கால் நகம் இருக்குது இல்லையா, அந்த கால் நகத்துல இருந்து வரக்கூடிய பிரகாசம் பட்டுப்பட்டு அந்த மணி எல்லாம் பிரகாசிக்குது அப்படின்னாங்க இல்லையா. அந்த அருமையான பாடல் அதுவும் பக்தாமரமும். இங்க வந்து என்ன சொல்றாரு, பகவானுடைய பாதங்கள் மீது தேவர்களினுடைய மகுடங்களின் கிரீடங்களின் மணிகள் வந்து பிரகாசம் செய்கின்றன. அந்த பிரகாசம் எல்லாம் வந்து பகவானுடைய பாதங்கள் மீது படுகிறது அப்படின்றாரு. லசத் முக்குட்ட நமன்னா கேந்திராலி முக்குட்ட மணி பாஜால ஜட்டிலம் லசத். நம வணங்குவதற்காக நமன் அப்படியே வணங்குகிறார்கள். வணங்கக்கூடிய தேவர்களினுடைய அந்த தேவர்கள் வந்து ரிஷியா நிறைய பேர் நிக்கிறாங்க. அவங்களோட முக்குட்ட மணி பாஜால முகுடங்களில் இருந்து வரக்கூடிய பிரகாசத்தினால், அந்த மணிகளில் இருந்து வரக்கூடிய பிரகாசத்தினால் உங்கள் பாதகமலங்கள் வந்து பிரகாசிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. பக்தாமரத்துல மாத்தி சொல்லியிருக்கிறாரு, அது வந்து பிரதீபாலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல எப்படின்னா, உங்களுடைய பாத கமலங்கள் பட்டு, அதாவது உங்க காலில் இருக்கிற நகத்துல இருந்து வர பிரகாசம் பட்டு தேவர்களினுடைய மணிமுகுடங்கள் எல்லாம் வந்து பிரகாசிக்குதான். அப்படியா, அந்த மாதிரி போயிட்டாரு பக்தாமரத்துல இல்லையா. புலவரையா எழுதியிருப்பாங்க ஆதம்பாக்கம் பதிகத்துல, மகவான் முடிமணி கிரணக்கற்றை மண்ணும் நின்னடி தாதம்ஜியோட அகமாராதம் பாக்கத்தவனே அண்ணால் நின்னருள் ஆசித்தேன் இல்லையா. இகவா பவனோ என்றும் என்றும் வந்து அந்த பாடல், இரண்டாவது பாடல் மூணாவது பாடல் அது வரும். அதுல என்ன, மகவான் முடிமணி கிரணக்கற்றை
மண்ணும் நின் அடி தான் சூட. இது ஒரு வித்தியாசமான கற்பனை புலவரையா அவர்களுடையது இல்ல. மகவான் முடிமணி, மகவான்னா வந்து இந்திரன், இந்திரன் வந்து இந்திரன் வந்து கீழே விழுந்து கும்பிடுறானா, எப்படி கும்பிடுறான், மகவான் முடிமணி கிரணக்கற்றை. அவன் மகுடத்துல இருக்கக்கூடிய அந்த மணிகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த கிரணக்கற்றை இந்த ஒளிக்கிரணங்கள்லாம் வந்து மண்ணும் நின்னடி தாம் சூட. அது உங்களுக்கு தேவையில்லை, அது பகவானுக்கு வந்து தேவையில்லை. ஆனா பகவான் கால் கீழே இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, மண் இருக்குது இல்லையா, அந்த மண் வந்து தேவேந்திரனுடைய மகுடத்தில் இருக்கக்கூடிய மணியினால அந்த மண் வந்து பிரகாசிக்குது. அவன் வந்து காலில் விழுந்து கும்பிடலங்க, காலு கீழால போய் கும்பிடுறான். பகவான் நாலடி நாலு இது மேல நடப்பார் இல்லையா, நாலு அவங்களும் மேல நடப்பார் இல்லையா. புலவரையா நம்ம திருவர கவிஞருடைய கற்பனையை பாருங்க இல்ல, அப்படியே அதாவது நிறைய கவிஞர்கள் நிறைய ஓமைகள்லாம் கையாளுறாங்க. நம்ம திருவர கவிஞர் ஐயா அவர்கள் அந்த இது நான் பல தடவை அதை படிச்சு படிச்சு ரொம்ப மெய்சில் இருந்திருக்கிறேன். அது மகவான் முடிமணி கிரணக்கற்றை மண்ணும் நின் அடி தாம் சூட அகமாராதம் பாக்கத்தவனே அண்ணால் நின்னருள் ஆசித்தேன். ஆதம் பாக்கத்து ஆதி பகவானே நான் உம்முடைய அருளை யாசிக்கிறேன் என்று அந்த பாடலில் வந்து ஐயா திருவர கவிஞர் ஐயா அவர்கள் வந்து பாடியிருப்பார்கள். எத்தனை அருமையான செய்யுள்கள்லாம் பாருங்க. நம்ம முன்ன கூட அன்னைக்கு பேசணும் இல்லையா, நம்ம புலவரையா அந்தந்த ஊரினுடைய பதிகங்கள்லாம் படிச்சு பாருங்க எவ்வளவு அருமையாக அமைந்திருக்கிறது அப்படின்னு. இல்ல இங்கேயும் அதே போல வருங்க. நமன்னா கேந்திராலி முக்குட்டமணி பாஜால ஜட்டிலம் லசத் பாதாம் போஜத்வயம். பகவானுடைய அந்த பாத கமலங்கள் எப்படி இந்திரர்கள் வந்து நிறைய நிக்கிறாங்களாம், வரிசையா நிக்கிறாங்களாம். அவர்கள் எல்லாம் வந்து நிக்கிறாங்க, அவங்க பகவான் காலில் விழுந்து கும்பிடுறாங்க. அந்த அவருடைய மணிமகுடங்களில் இருக்கக்கூடிய ரத்னங்களால் பிரகாசிக்கக்கூடியதாக பகவானுடைய பாதங்கள் அமைந்திருக்கின்றன, சோபிக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார். அந்த பாத கமலங்கள் இவ்வளோ விசேஷம் சொல்றமே, அந்த பாதத்துக்கு என்னப்பா அப்படி வித்தியாசம், இது என்ன அதிசயம் அதுக்கு, அந்த பாத கமலங்களுக்கு என்ன சிறப்பு இருக்கும் இல்லையா சொல்றாரு. என்ன சிறப்பு அந்த கமலங்கள் பாத கமலங்களுக்கு, பகவானுடைய பாதங்களுக்கு, மகாவீர பகவானுடைய கால்களுக்கு, அப்படி என்னதான் மதிப்பு பாதங்களுக்கு. இஹ ஸ்மிருத்தமபி தனுபருதாம் பவஜ்வாலா சாந்தி ஜலம் பிரபவதி. நீங்க காலை போய் தொட்டு எல்லாம் கும்பிட தேவையில்ல, அதுக்கு பூஜை எல்லாம் பண்ண தேவையில்ல, பகவானுடைய பாதங்கள் இருக்கின்றன அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா போதுமா, ஜஸ்ட் அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா போதுமா. ஸ்மிருத்தமபி அந்த பாத கமலங்களை இந்திரர்கள்லாம் வந்து காலில் விழுந்து கும்பிடுறாங்க இல்லையா, அந்த பாத கமலங்கள் பகவானுடைய பாதங்கள், அந்த பாதங்களை ஜஸ்ட் நீங்க நினைச்சீங்கன்னா போதும். இந்த சம்சார ஜீவன்களே ஸ்மிருத்தமபி, இந்த உலகத்துல வந்து மக்கள் வந்து அதை ஜஸ்ட் நினைச்சாங்கன்னா போதும், தனுபிருத்தாம் பவஜ்வாலா சாந்தி, இந்த பிறவி சுழற்சியின் துன்பத்தை எல்லாம், அதாவது அந்த பவஜ்வாலை, பவம்னா பிறவி சுழற்சி, அந்த பிறவி சுழற்சியில் ஏற்படக்கூடிய அந்த ஜுவாலை, அந்த துன்பம் இருக்குது இல்லையா, சம்சார தாப விநாசனாய சந்தனம் நிரூபாமித்தி சுவாகான்ட்டு நாம் வந்து சந்தனத்தை அர்ப்பணம் செய்யும் பொழுது படிக்கிறேன் இல்லையா, மந்திரம் சொல்றேன் இல்லையா அஷ்டதிரவி பூஜையில. அந்த சம்சார தாபம் பிறவி சுழற்சி என்பது வந்து நெருப்பு மாதிரி நமக்கு, அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு என்னது இது, ஜலம் பிரபவதி, இது வந்து நீராகி விடுகிறதாம். எது, உங்களுடைய பாத கமலங்கள், பகவானுடைய பாதங்களை நம்ம ஜஸ்ட் நினைச்சா போதும், அந்த நினைப்பு இருக்கிறது இல்லையா, அந்த நினைப்பு வந்து நம்முடைய பிறவி சுழற்சியினுடைய எல்லா துன்பங்களையும் போக்கிவிடும். அப்படியே தண்ணி மாதிரி, எப்படி நெருப்பு வந்து தண்ணி ஊத்துனா அணைஞ்சு போயிடுதோ, அதே மாதிரி பகவானுடைய பாதங்களை நாம நினைச்சா போதும், அந்த நினைப்பே நமக்கு வந்து பிறவி துன்பங்களை எல்லாம் வந்து கழிச்சிடும், போக்கிடும். அது வந்து தண்ணி ஊத்தி அழிக்கிற மாதிரி நெருப்பு அணைச்சிடும். அது அப்படிப்பட்ட பகவானே மகாவீரரே எனக்கு தரிசனம் கொடுங்க, என்னுடைய விழிவழி செல்வீர்களாக, என் கண் பார்வையில் செல்வீர்களாக அப்படின்னு கேட்கிறார். இல்லையா அருமையான கற்பனை நயம் பாருங்க, நல்ல கற்பனை நயம். நீங்க இதுல கூட வேண்டாம், அந்த அவர் காலில் போய் விழுந்து கும்பிடலாம் கூட தேவையில்லை, என்ன ஜஸ்டே அதை நினைச்சா போதும்,
சத்சங்க தாபி ஜெகதாம் துரிதானி ஹந்தி. நீங்க போய் ஒன்னு செய்தல பக்தாமரத்துல வருது இல்லையா, போய் கும்பிடலாம் தேவையில்லை அங்க போயிட்டு. அந்த ஆஸ்தாம் தவஸ்தவ நமஸ்த சமஸ்த தோஷம் சத்சங்க தாபி ஜெகதாம் துரிதானி ஹந்தி தூரே சாஸ்திர கிரண குருதே பிரபுவ பத்மாகரேஷ ஜலஜானி விகாச பாஞ்சி. நீங்க வந்து ஒண்ணுமே செய்ய தேவையில்ல, ஜஸ்ட் நினைச்சா போதும். சத் சங்க தாபி ஜஸ்ட் அதை பத்தி பேசினா போதுமா, எல்லாம் போயிடுமா, கஷ்டம்லாம் போயிடும் இல்ல. என்ன கவிஞர்கள்னா கவிஞர்கள், அப்படிப்பட்ட கவிஞர்கள், அருமையான கவிஞர்கள். அதான் இங்க மேல என்ன சொல்றாரு, இந்த பகவானுடைய அந்த பாத கமலங்கள் இருக்கு, சரண கமலங்கள் இருக்கு இல்லையா, அது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் வந்து பகவானுடைய பாதங்கள்ல விழுந்து வணங்குறாங்க. அப்படி வணங்குவதால பகவானுடைய பாத கமலங்களில் அவர்களுடைய தேவேந்திரர்களுடைய முகடங்கள் எல்லாம் இருக்கின்றன, அதிலிருந்து மணிகள் பிரகாசிக்கின்றன, அதனால பகவானுடைய பாத கமலங்கள் வந்து பிரகாசிக்கின்றன. அந்த பாதங்களை, பகவானுடைய பாதங்களை நினைச்சா போதும், தொட்டு எல்லாம் போய் கும்பிட தேவையில்ல, நினைச்சா போதும். அது என்ன பண்ணுதான், இந்த பிறவி சுழற்சியில் சிக்கி தவிக்கக்கூடிய ஜீவன்களுடைய அந்த சம்சார தாபத்தை, அந்த நெருப்பை, பிறவி சுழற்சி என்னும் நெருப்பை, தாபத்தை வந்து தண்ணீர் தெளிச்ச மாதிரி அழிச்சிடுதான். அப்படிப்பட்ட பகவான் மகாவீரரே எனக்கு தரிசனம் தருவீர்களாங்க. இல்ல எல்லோ நல்ல ஒரு கவிநயம் எல்லாமே வந்து அவ்வளவு அருமையாக இங்க வந்து அமைந்திருக்கிறத நம்ம வந்து பார்த்தா நமக்கு தெரியும். அடுத்த நாளாவது போலாமா, ஒவ்வொன்றும் அருமையாவே இருக்கும் பாடல்கள். எதர்ச்சா பாவேனே பிரமுதித்த மனாதர் துரையிக க்ஷணாதாசீத் ஸ்வர்கீ குணகண சம்ருத்த சுகநிதிஹி லபந்தே சத்பக்தாஹ சிவசுக சமாஜம் கிமுததா மகாவீர சுவாமி நயன பத் காமி பவது மே. அடுத்து சொல்றாரு, யத் அர்ச்சாபாவேனு பிரமுதித்தமனாய தர்துர. தர்துர்னா வந்து தவுக்களை, நான் தவுக்களை படம் போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா, அந்த கதை தெரியும்னு பாக்குறேன். ஒரு தவளை வந்து பகவானுடைய சமசரணத்துக்கு போகுது, ஆனா என்ன பண்ணுது, ராஜா வந்து சமசரணத்துக்கு போறான், அந்த யானை மேல உட்காந்துட்டு போறான், பட்டத்து யானை மேல உட்காந்துக்கிட்டு போறான் ராஜா. அப்போ அந்த காலில் மிதிப்பட்டு தவளை இறந்து விடுகிறது. இவன் வந்து சமவசரணத்துக்கு போறதுக்குள்ள இது அந்த பக்தி பாவம் இருந்தது இல்லையா, நானும் பகவானை போய் தரிசனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுனா தரிசனம் அதனால பண்ண முடியல. அப்போ இங்கேயே வந்து என்ன ஆயிடுது, மரணித்து விடுகிறது. ஆனா பக்தி பாவத்தால அது மரணித்து தேவலோகத்துல போய் பிறக்குது. தேவலோகத்துல போன உடனே நாம எப்படி இங்க செத்து இங்க வந்திருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வருது. ஐயோ, நான் பகவான் சமஸ்தரணத்துக்கு போறதுக்காக இல்ல போனோம், யானை காலில் மிதிப்பட்டு நான் செத்து போயிட்டேனே, அந்த புண்ணிய பலனால நான் வந்து இங்க இருக்கிறேன் அப்படின்ன உடனே, உடனே அப்போ அடுத்த வேலை அதானே, உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவன் வந்து சமஸ்தரணத்துல போய் இருக்கிறான். மிக அழகாக ஒரு தேவனாக போயிருக்கிறான். இந்த ராஜா போய் கேட்கிறான், யாரு இவன் இவ்வளவு அழகா இருக்கான இந்த ராஜானா, இப்ப நீ சமஸ்தரணத்துக்கு வந்துகிட்டு இருந்த இல்லையா, வரும்போது உன் யானை காலில் மிதிப்பட்டு செத்து போச்சு பெற, அந்த தவுக்களை தான் போய் தேவலோகத்துல போய் பிறந்து உடனே வந்துருச்சிங்க. அவங்களுடைய வேகம்லாம் ரொம்ப அதிகம் இல்லையா, போய் பிறந்து இங்க வந்துட்டாங்க. தேவர்கள்லாம் பிறக்கும் பொழுதே என்னவா பிறப்பாங்க, வாலிபராகத்தான் பிறப்பார்கள். அவங்களுக்கு தேவர்களுக்கெல்லாம் அப்பா அம்மாலாம் கிடையாது, குழந்தைங்க கிடையாது. அவங்க எல்லாருமே வந்து அங்க ஆண் இருப்பாங்க, பெண் இருப்பாங்க, வேற பிறவி அலிப்பிறவிலாம் அங்க கிடையாது தேவலோகத்துல. மேல அவர்கள் எப்படி அப்படியே ஒரு ஒரு அறை மாதிரி ஒன்று இருக்கும், அந்த அறையில இருந்து ரூம்ல இருந்து அப்படியே அவங்க எழுந்து வர மாதிரி வரும், படுக்கையில இருந்து தூங்கி நம்ம எப்படி எழுந்திருக்கிறோம் அதே போல அந்த அந்த பெட்டு மேல ஒண்ணுமே இருக்காது. அப்படி திடீர்னு அங்க ஒரு தேவன் தோன்றுவான், அப்படியே பெட்டுல இருந்து தூங்கி எழுந்திருக்கிற மாதிரி எழுந்து வந்துகிட்டே இருப்பான். அப்படிதான் தேவர்கள் எல்லாம் பிறப்பாங்க. அவர்களுக்கு வந்து அப்பா அம்மா எல்லாம் கிடையாது, யாருமே கிடையாது இல்லையா. ஒரு சில கதைகள்லாம் நீங்க பாக்குறீங்களா, இவங்களுக்கு வந்து தேவர்கள், தேவர்களுடைய குழந்தைகள் அப்படி இப்படின்லாம் நீங்க கதை படிக்கிறீங்களா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தேவர்களுக்கு குழந்தையே பிறக்காது, அப்படிப்பட்ட உடம்பு கிடையாது. அவங்களுக்கு வந்து வைக்கிரிக்க சரீரம், வைகிரிக சரீரத்துல வந்து உடம்பு குழந்தைகள் எல்லாம் கிடையாது, நரகத்திலையும் குழந்தைங்க கிடையாது. மனிதர்கள் திரியஞ்சர்கள் தான் குழந்தை பெற்றுக்க முடியும், அது தேவலோகத்திலயும் நரகலோகத்திலயும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நரகத்துல வெறும் அலிப்பிறவி மட்டும்தான், அங்க ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. தேவலோகத்துல ஆண் பெண் தான் இருக்கிறாங்க, அலிப்பிறவி கிடையாது.
அந்த தேவனாக போய் பிறந்து அங்கிருந்து வந்துடுறான், உடனே வந்துடுறான். அப்போ அதான் அதைதான் இங்க சொல்றாரு, எத் அர்ச்சா பாவேன்னு, பகவானை வந்து பூஜிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு. அது எப்படி தவங்களை கூட போகுமா அப்படின்னா, மனமுடைய ஐந்தறிவு ஜீவன்கள் எல்லாமே, மனமுடைய ஐந்தறிவு ஜீவன்கள் எல்லாமே தர்மத்தை அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், திடமாக நம்ப முடியும், நற்காட்சி பெற முடியும். மனமுடைய ஐந்தறிவு ஜீவன், அது பாம்பு, இந்த தவக்களை, யானை, குதிரை, பன்றி, கழுதை, நாய், சிங்கம், புலி, கரடி, இப்படிப்பட்ட மனம் உடைய ஐந்தறிவு ஜீவன்கள் எல்லாமே, எல்லா ஜீவன்களையுமே வந்து நற்காட்சி பெற முடியும். இன்னும் சொல்லப்போனா விலங்குகள் அனுபிரதி கூட ஆக முடியும், இல்லற தர்மத்தை கூட கடைபிடிக்க முடியும். தர்மம் வெறும் இல்லறம்னு சொல்ல, இல்லற தர்மம் இல்ல, இல்லறம்னாலே தான் கிரகஸ்த தர்மத்தை கடைபிடிக்க முடியும் அந்த ஜீவன்களால, திரியஞ்சு ஜீவன்களால. அது வந்து எப்படி மனமுடைய ஐந்தறிவு ஜீவன் இல்லையா, அது வந்து பகவான் மகாவீரரை தரிசிப்பதற்காக போகிறது. அப்படி போகும் பொழுது யானை காலில் மிதிப்பட்டு செத்து போயிருச்சது. எத் அர்ச்சா பாவேன, பகவானை பூஜிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு போன பிரமோதித்தமான, ரொம்ப பிரமோதத்தோட, மகிழ்ச்சியோட, ஆனந்தத்தோட கிளம்பி போனதே அது மரணித்து விட்டது. இஹ தர்துர, இந்த அந்த தர்துரன்னா அந்த இது தவக்களை, தவளை, க்ஷணாத் குணகண சம்ருத்தக ஸ்வர்கி ஆசித், பல்வேறு குணங்கள் நிறைந்த, குணகணங்கள்னா நிறைய குணங்கள் நிறைந்த சொர்க்கத்து தேவனாக ஆகிவிட்டது. என்ன, அதை போய் தரிசனம் பண்ணல, பூஜை பண்ணல, ஒண்ணுமே பண்ணல, பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு கிளம்பிச்சு அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஜீவன் மரணித்து சொர்க்க லோகத்துல போய் பிறக்குது. பகவான வணங்கணும்னு நினைச்சதால இவ்வளவு பெரிய புண்ணியம் பாருங்க. வணங்குறவங்களுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்கும். ததா சதுபக்தா சிவசுக சமாஜம் லபந்தே கிமு, உம்முடைய சிறந்த பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு தவளையே பகவானை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்ததால மட்டுமே சொர்க்கத்துக்கு போக முடியுது அப்படின்னா, உம்முடைய சிறந்த பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் இல்லையா, அவங்க வந்து முக்தியை அடைகிறார்கள் என்று சொன்னா அதுல என்ன ஆச்சரியம்? யார் உம்முடைய சிறந்த பக்தர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் கட்டாயம் முக்தி அடைவார்கள். முக்தி என்பது சொர்க்கத்தை விட மிகச்சிறந்த நிலைதான் இல்லையா. ஆனா ஒரு தவளை வந்து தேவலோகத்துக்கு போக முடியும்னா, உமத சிறந்த பக்தர்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள் மோட்சம் போக மாட்டாங்களா என்ன? தாராளமா போவாங்க. சிவசுக சமாஜம் லபந்தே கிமு, இதுல என்ன ஆச்சரியம் இருக்கிறது? பகவான் மகாவீரரே, நீங்கள் எனக்கு தரிசனம் தாருங்கள். எந்த மகாவீர பகவானை வணங்குவதற்காக மகிழ்ச்சியுடன் சென்ற அந்த தவளை இறந்து தேவலோகத்தில் போய் பல்வேறு குணங்களை உடைய தேவனாக பிறந்ததோ, அதே போன்று பகவான் மகாவீரரே, உங்களுடைய சிறந்த பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பக்தியால் உயர்ந்த மோட்ச சுகத்தை அடைகிறார்கள் என்று சொன்னால் இதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? பகவான் மகாவீரரே, அப்படிப்பட்ட நீங்கள் வந்து எனக்கு தரிசனம் தாருங்கள். இங்கே எங்க பக்தி பாடல்கள்லாம் தோத்திரங்கள்லாம் வரும்போது அங்கே பிரதமான யோகத்தில் தான் பெரும் முக்கியமாக இருக்கும். அந்த கவனத்துல போகணும். அதுல வந்து என்னது நயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது விவகார நயம் முக்கியமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம நிச்சய நயங்கள் எல்லாம் படிச்சிருப்போம். ஆனா இடத்துக்கு ஏத்த மாதிரி பொருள் கொள்ளணும் அப்படின்னு அன்னைக்கு பாடம் எடுத்தாங்க இல்லைங்களா, சாஸ்திரங்களின் பொருள் கொள்ளும் முறை அப்படின்னு அதுல சொல்லியிருப்பாங்க. ஆக இங்க வந்து விவகாரத்தின்படி சொல்லுகிறார்கள். பக்தி, உங்கள் மீது பக்தி கொள்வதன் காரணமாக அவர்கள் வந்து முக்தி அடைகிறார்கள் அப்படின்னு. என்ன, பகவான் மீது பக்தி கொண்டிருக்கிறவங்க பகவானுடைய உபதேசத்தை கேட்பாங்க. பகவானுடைய உபதேசத்துல என்ன சொல்லியிருக்காங்க? நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம் முக்திக்கு காரணம் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த முக்திக்கு காரணமான பணியில் அவங்க ஈடுபட்டாங்கன்னா, செயல ஈடுபட்டாங்கன்னா அவங்க கட்டாயம் முக்தி அடைவாங்க. அதான் இங்க சொன்னாங்க சரிங்களா. ஆக ஒரு இது வந்து நாலாவது செயலும் அருமையான செயல். அப்புறம் அஞ்சாவது செயல் பாருங்க. கனஸ்வர்ணாபாசோ பெபகத தனுர் ஞான நிபஹோ விசித்ராத்மா பேகோ நிருபதிவர சித்தார்த்த தனய அஜன்மாபி ஸ்ரீமான் விகத பவராகோத்புதகதி மகாவீர சுவாமி நயன பத்காமி பவது மே. கனஸ்வர்ணாபாச அபி அபகத தனு. பகவான் எப்படிப்பட்டவர்? தங்கத்தை போன்று பிரகாசம் உடைய உடலை உடையவர்களாக இருக்கின்றார்கள்.
ஆனால் உடல் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இப்ப பகவான் சித்தரா இருக்கிறார் இல்லையா, பகவான் மகாவீரர் இப்ப சித்தலோகத்துல இருக்கிறார், கனத் ஸ்வர்ணா பாசக. ஆனா அவர் பகவானாக இருக்கும் பொழுதே உடல் இருந்தும் அதன் மீது பற்று இல்லாதவராக அவர் இருந்தார். தங்கத்தை போன்று மின்னக்கூடிய பிரகாசமுடைய உடல் கனத்த ஸ்வர்ணா பாச கனக கனகம் இந்த இது தங்கம், அத ஸ்வர்ணத்தை போன்று மின்னக்கூடிய பிரகாசம் அடையக்கூடிய உடம்பை பெற்றிருந்தவராக இருந்தும் கூட அவர் வந்து எப்படி அபகத தனுகு உடல் இல்லாதவராக, தனுனா உடம்பு, அபகத்த தனு உடல் இல்லாதவராக இருக்கிறார். ஞான நிவகோ விசித்திராத்மா அபியேக, ஞானம் வந்து அனந்த ஞானம் அவர்கிட்ட இருக்கு, பகவான் கிட்ட இருக்கக்கூடிய அனந்த ஞானம், முடிவற்ற ஞானம் இருக்கிறது. விசித்திராத்மா பல குணங்களை உடையவர்களாக இருக்கிறார், விசித்திரம்னா பலன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, பல குணங்களை உடைய பகவானாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்ப ஏக இருப்பினும் நீங்கள் ஒன்றானவர்கள் இல்லையா, இதுதான் கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு இல்லையா, விரோதம், விரோதம் மாதிரி தெரியும் ஆனா விரோதம் கிடையாது, விரோதாபாசம் அப்படின்றது. நிருபத்தி வர சித்தார்த்த தனையக அப்பி அஜன்மா, ராஜா சித்தார்த்தனுடைய மகனாக இருக்கிறீர்கள் ஆனால் உங்களை எல்லோரும் அஜன்மா என்று சொல்லுகிறீர்கள், அதாவது பிறவி இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார்கள். பகவான் மகாவீரர் வந்து சித்தார்த்த ராஜாவினுடைய மகன் இல்லையா, அப்ப சித்தார்த்தருக்கு பிறந்தாரு, ஆனா என்ன சொல்றாங்க இவர் வந்து பிறவி இல்லாதவர் அஜன்மா, அதாவது இனிமேல் அவருக்கு பிறவி கிடையாது, இதோ கடைசி பிறவி, அதனால என்ன சொல்லுவாங்க இது பிறவியே கிடையாது, இது வந்து பிறந்தது பிறந்ததே கிடையாது, அவர் தான் டைரக்டா பகவான் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு அஜன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு மறுபடியும் பிறக்க மாட்டாங்களோ அவங்க அஜன்மா அப்படின்னு பேர். நிருபத்தி வர சித்தார்த்த தனைய, சிறந்த ராஜா சித்தார்த்தனுடைய மகனாக இருந்தும் கூட நீங்கள் அஜன்மா பிறக்காதவர்களாக இருக்கிறீர்கள், பிறப்பெடுக்காதவர்களாக இருக்கிறீர்கள். ஸ்ரீமான் அப்பி விகத பவராக, நீங்கள் வந்து லக்ஷ்மி உடையவர்களாக இருக்கிறீர்கள். என்ன லக்ஷ்மி, ஞான லக்ஷ்மி, அறிவு என்னும் இலக்குமையை உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஆனா உங்களுக்கு என்ன கிடையாது, விகத பவராக பிறவி சுழற்சியின் மீது இருக்கக்கூடிய பற்றுகள் இல்லவே இல்லை. அத்புத கதிகி, நாலு கதி இருக்குது, மனித கதி, நரகதி, திரியஞ்சகதி, தேவகதி, நாலு கதி இருக்குது, இந்த நாலு கதியிலிருந்து வேறானது, அற்புதமான அற்புதமான ஒரு கதி அது, அற்புத நிலை. அது என்ன நிலை, சித்தகதி, மோட்சகதி, அதை வந்து நீங்கள் அடைந்து விட்டீர்கள் இல்லையா, அற்புத கதிகை, அற்புத கதியை அடைந்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட பகவான் மகாவீரரே எனக்கு தரிசனம் தாருங்கள். தங்கத்தை போன்று மின்னக்கூடிய உடலை உடையவர்கள் ஆனால் உடல் இல்லாதவர்கள், ஞானங்கள் அனந்த ஞானங்களை உடைய அனந்த குணங்களை உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஆனால் ஒருவர் அணையீர்கள், பலவா இருக்குது ஆனா நீங்க ஒருத்தர் தான் இருக்கிறீங்க. சிறந்த அரசனாக இருந்த சித்தார்த்த மகாராஜாவினுடைய மகனாக நீங்கள் பிறந்தீர்கள் ஆனால் நீங்கள் பிறவி இல்லாதவர்களாகிவிட்டீர்கள். லக்ஷ்மிமானாக இருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு பற்று கிடையாது. அற்புத கதி என்னும் சித்தகதியை, மோட்சகதியை அடைந்தவர்களாக இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட பகவான் மகாவீரரே எனக்கு தரிசனம் தாருங்கள், நீங்கள் என்னுடைய விழிவழி பாதையில் செல்வீர்களாக என்று கேட்கிறார்கள். ஏ அருமையான பாடல். அடுத்த ஆறாவது பாடல் பாருங்க. யதியாவா கங்கா விவித நய கல்லோல விமலா பிருஹஜ்ஞானாம்போபிர் ஜகதி ஜனதாம் யாஸ்ன பயதி இதானீமப்பேஷா புதஜனமராலை பரிச்சிதா மகாவீர சுவாமி நயன பத்காமி பவது ந. யதியா விவித நயகல்லோல விமலா வாக்கங்கா, எந்த பகவான் மகாவீரருடைய வாணி அது எப்படிப்பட்டது, விவித நய கல்லோல விமலா, பல்வேறு வகையான நயங்கள் என்னும் அலைகள் எதில் வந்து தூய்மையாக அலையாடி கொண்டிருக்கின்றனவோ, அப்படி விவித நய கல்லோல விமலா, பல்வேறு நயங்களால் நயங்கள் அதில் பயன்படுத்துகின்றதால் அது வந்து தூய்மையாக இருக்கிறது. அதே அலை அடிச்சு அடிச்சுன்னா அப்ப அழுக்கெல்லாம் கொண்டு போய் ஓரத்துல சேர்த்துருவோம், பார்த்துருக்கீங்களா, பெரிய பெரிய
நீர்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அலை அடிக்கும், அலை அடிச்சு 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 அப்படியே 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 போகும், அப்படியே போய் அழுக்கெல்லாம் கொண்டு போய் ஓரத்தில் சேர்த்து வச்சிடும். உங்களுடைய நயங்கள் எப்படிப்பட்டதுன்னா விவித நயம், பல்வேறு நயங்களை உடையதாக இருக்கிறது. அப்படிப்பட்டது மேலே இந்த வாக் கங்கா திவ்யத்வனி என்னும் கங்கை, அது எப்படிப்பட்டது, பல்வேறு நயங்கள் என்னும் அலைகளை உடையதாக இருக்கக்கூடிய திவ்யத்வனி என்னும் கங்கை. யா ஜகதி ஜனதாம் பிரஹஸ் கியானாம் போவிஹி ஸ்நபயதி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்களை தம்முடைய சிறப்பு ஞானம், விசாலமான ஞானம் அதனால் என்ற நீரால், சிறந்த ஞானம் என்ற நீரால் ஸ்நபயதி இன்றளவுக்கும் வந்து குளிப்பாட்டி கொண்டிருக்கிறது. அதாவது தன்னுடைய ஞானத்தால், ஞானம் என்னும் நீரால் உலகத்து மக்களை எல்லாம் குளிப்பாட்டி கொண்டிருக்கிறது. கங்கையில போய் எல்லாம் குளிப்பாங்க இல்லைங்களா ஜனங்க, அதுல தண்ணி எப்பவும் போய்கிட்டே இருக்குது. அதே போல உங்களுடைய திவ்யத்வனி இருக்கு பாருங்க, அந்த திவ்யத்வனி கங்கையை போன்றது, அதுல எப்பொழுதுமே அதுல தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். சதா நீரா நதி அப்படின்னு சொல்லுவாங்க, எப்பொழுதுமே அது நீரோட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அத பல்வேறு நயங்களால் எந்த நீர் வந்து தூய்மையாகிவிட்டது, அப்படி போன்று நயம் என்று சொல்லக்கூடிய அலைகளால் பகவானுடைய திவ்யத்வனி என்பது வந்து தூய்மையாக இருக்கிறது. அந்த திவ்யத்வனி என்னும் கங்கை உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் வந்து தம்முடைய ஞானம் என்னும் நீரால் குளிப்பாட்டி கொண்டிருக்கிறது, நீராட செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஜினவாணி அன்னையோட முடிஞ்சு போச்சா, அந்த கங்கை நதி அன்னைக்கே முடிஞ்சிருச்சா, இல்ல இதானிமப்பி, இப்பொழுது கூட இந்த காலகட்டத்துல கூட புதஜன மராலைஹி பரிச்சிதா, அறிஞர்கள் ஞானிகள் என்று சொல்லக்கூடிய அன்னப்பறவைகளால் அறியப்படுகின்றார். அந்த ஆனா அது எல்லாருக்கும் அந்த கங்கை நதி எங்க இருக்குன்னு தெரியாது. பகவானுடைய திவ்யத்வனி, பகவானுடைய உபதேசம், ஜின பகவானுடைய உபதேசம் என்று சொல்லக்கூடிய கங்கை நதி எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியாது இல்லையா. அந்த மானசரோவரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலதான் அன்னப்பறவைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, கதைகள்ல சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு யாருமே போக முடியாது, அன்னப்பறவைகள் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்வாங்க. அதே போல இந்த கங்கை நதிக்கு போறதுக்கு யார் போவாங்க அப்படின்னு சொன்னா, யார் எல்லாரையும் போக முடியுமா, முடியாது. புதஜன மராலை, புதஜன மரால் அப்படின்னா ஞானிகளாக இருக்கக்கூடிய அந்த அன்னப்பறவைகள் மட்டுமே அங்க போக முடியும், அவர்களால் அறியப்படுகின்றது. பரிச்சிதா, அந்த கங்கை இன்றும் இவர்களால் அறியப்படுகிறது. அப்ப ஞானிகளால் பகவானே உம்முடைய உபதேசம் என்னும் கங்கை இன்றும் வந்து அறியப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை வந்து அறிஞர்கள் அந்த உபதேசத்தை, உம்முடைய உபதேசத்தை இன்றும் அறிவார்கள். அப்படிப்பட்ட பகவான் மகாவீரரே எனக்கு தரிசனம் தாருங்கள், என்னுடைய விழிவழி பாதையில் செல்வீர்களாக. மொத்தமா சேர்த்து பொருள் பாருங்க, பகவான் எந்த பகவான் மகாவீரனுடைய பல்வேறு நயங்கள் என்னும் அலைகளினால் தூய்மைப்படுத்தப்பட்ட விமலமான தூய்மையான திவ்யத்வனி என்னும் கங்கை உலகத்து மக்களுக்கு தம்முடைய ஞானம் என்னும் நீரால் குளிப்பாட்ட செய்து கொண்டிருக்கிறது, அந்த மக்களை வந்து நீராட செய்து கொண்டிருக்கிறது. அதாவது ஞான நீராட்டல், ஞானத்தால வந்து குளிப்பாட்டி கொண்டிருக்கிறது, மக்களை வந்து ஞானவானாக ஆக்குகிறது. இன்றும் ஞானிகளால், ஞானிகள் என்று சொல்லக்கூடிய அன்னப்பறவைகளால் இன்றும் அந்த உபதேசம் அறியப்படுகிறது. இன்றும் அது எங்க இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எந்த வகையில் இருக்கிறது என்பதை அறிவராக, அதாவது இன்றைய அளவுக்கும் அறிஞர்கள் வந்து உம்முடைய உபதேசத்தை அறிபவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பகவான் மகாவீரரே எனக்கு தரிசனம் தாருங்கள். இல்ல எப்படி ஒவ்வொரு செய்யலும் எவ்வளவு அருமையாக இருக்கு பாருங்க, அதாவது ஓ அந்த வார்த்தைகள் பயன்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். அடுத்து ஏழாவது, அநிர்வாரோ திரேக்க திரிபுவன ஜயி காம சுபட குமாரவஸ்தாயா மபி நிஜ பலா தேன விஜித ஸ்புரன் நித்யானந்த பிரசம பத ராஜாய சதின மகாவீர சுவாமி நயன பதகாமி பவது மே. அநிர்வார உத்ரேக திரிபுவன ஜெயி காம சுபட்டக, இந்த காமம் இருக்கிறது இல்லையா காமதேவன், அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா அநிர்வார உத்ரேகம், அதை வந்து விளக்குவது அவ்வளவு கடினம். அந்த காமபாவம் என்பது, காம உணர்ச்சி என்பது வந்து விளக்குவது அவ்வளவு கடினமானது.
எல்லா உணர்வுகளையும் வந்து மட்டுப்படுத்தி விடுவார்கள். ஆனா அந்த காம உணர்வை மட்டுப்படுத்துவது மிக மிக கடினம். அப்படி அனிர்வார உத்ரேக மிகவும் கடினமாக விளக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது இல்லையா, அது ரெண்டாவது என்ன சொல்ற திரிபுவனஜெய் மூன்று லோகத்தையும் வெற்றி கொண்டிருக்கிறதாம். யாரு சுபட்டக மிகச்சிறந்த ஒரு வீரன் யார், காமன். காம சுபட்டக காமன் என்னும் மிகச்சிறந்த ஒரு வீரன் அவன் யார் அப்படின்னா, அவனை சும்மாலாம் நீ போகலாம் போகாதது. அனிர்வார உத்ரேக அதை வந்து விளக்குவது அவ்வளவு கடினம். அப்புறம் மூன்று லோகத்தையுமே வென்றிருக்கிறதாம். இந்த ஜீவன்கள் எல்லாம் அதற்கு அடிமையாகத்தான் இருக்கிறது. அது அது வெல்லாத இடமே கிடையாது. மூணு லோகத்துல எல்லா இடத்துலையும் அது அவர்களை வந்து வென்றிருக்கிறது. அனிர்வார உத்ரேக திரிபுவனஜெயி காம சுபட்டக அப்படிப்பட்ட அந்த காமன் என்று சொல்லக்கூடிய மிக சிறந்த போர் வீரன் அவ்வளவு, அதை பத்தி அவ்வளவு பெருசு பெருசா சொல்லிட்டாங்க. ஆனா யாரு அப்பி ஏனு நிஜபலாத் குமாராவஸ்தாயம் அப்பி விஜித்தக, யாரு வந்து சின்ன பையனா இருக்கும்போதே அதை ஜெயிச்சிட்டாராம். யாரு, நீ வந்து ரொம்ப பெரிய வீரன் தான், போர் வீரன் தான், மூணு லோகத்தையும் ஜெயிச்சிருக்கிற, எவனை வந்து விளக்குறது அவ்வளவு கஷ்டம். ஆனா எங்க மகாவீரர் யாரு தெரியுமா, அவர் என்ன பண்ணாரு, அவர் அந்த மகாவீரர் வந்து சின்ன பையனா இருக்கும்போது குமாராவஸ்தாயம் சிறுவனாக இருக்கும் பொழுதே, குமாரன்னா சிறுவன் இல்லையா, சிறுவனாக இருக்கும் பொழுதே உன்னை வந்து வென்று விட்டார். சிறுவனாக அப்புறம் அந்த யவன நிலையை அடையும் பொழுது வாலிப நிலையில் இருக்கும் பொழுதே அப்போ வந்து அதிகமாக காணப்படும், அந்த உணர்வு அதிகமாக காணப்படும். ஆனா அறிவு முதிர்ச்சி அவ்வளவு இருக்காது இல்லைங்களா அந்த வயதுல. அப்பவே அவர் வந்து வென்று விட்டார். யாரு, மற்றவர்களுடைய உதவி கேட்டா கிடையாது, நிஜபலா தன்னுடைய ஆன்ம பலத்தை பயன்படுத்தி அவர் உண்மை சிறு வயதிலேயே வென்று விட்டார். அவர் சின்ன பையனா தான் இருந்தார், அப்பவே முடிவு பண்ணிட்டாருன்னா அது கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டார். அவர் பாலயதி இல்லையா, பாலயத்தின்னு சொல்லுவாங்க, பிரம்மச்சாரி, பகவான் மகாவீரர் பிரம்மச்சாரியாக தான் போனாரு. வாசு பூஜர் மல்லி நேமி பாரசர் வர்தமானர் ஆகியவர்கள் வந்து எப்படிப்பட்டவங்க, பாலயதிகளாக முக்தி அடைந்தவர்கள். அதான் குமாராவஸ்தாயாமப்பி நிஜபலாத் விஜிதக, தன்னுடைய ஆன்ம பலத்தினால் அவர் வந்து வெற்றி கொண்டார். ஸ்புரன் நித்யானந்த பத ராஜாய சஜின, அது மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய தம்முடைய நித்தியமாக இருக்கக்கூடிய நிலையாக எப்பொழுதும் மகிழ்வாக இருக்கக்கூடிய பேரமைதியாக இருக்கக்கூடிய தம்முடைய பதம், மற்ற பதங்களை எல்லாம் அவர் விரும்பல, தன்னுடைய பதம் பேரமைதி பதமாக தன்னுடைய பதத்துக்காக சஜின அந்த ஜினேந்திர பகவான் மகாவீரர் இருக்கிறார். அவரு எந்த காம உணர்வை வந்து வெல்லுவது மிக மிக கடினமோ, விளக்குவது கடினமோ, மூன்று லோகத்தையும் வென்றதாக இருக்கக்கூடிய அந்த காமதேவன் இருக்கா இல்லையா, அதை தன்னுடைய ஆன்ம பலத்தினால் சிறு வயதிலேயே பகவான் மகாவீரர் வென்றுவிட்டார். மேலும் அந்த ஸ்புரன் நித்யானந்தக மிகவும், அது வந்து ஸ்புரன் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்பார்க்கிங் வருது இல்லைங்களா, அப்படி அந்த அதுதான் ஸ்புரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுவெல்லாம் இப்ப வெல்டிங் எல்லாம் பண்ணும்போது அப்படில இருந்து அப்படி கிளம்புது பாருங்க, சர்ரன் அப்படி பூ பூவா கிளம்புது இல்ல நெருப்பு, அதான் ஸ்புரன் அப்படின்னு சொல்றது. அது நித்தியானந்தம், எப்பொழுதும் நிஜமாக நித்தியமாக நிலையாக இருக்கக்கூடிய தன்னுடைய ஆனந்தம், அது எப்படின்னா அது வந்து அப்படி ஸ்புரம் இது பிரகாசிக்கிறது தெரிக்கிறது அந்த அப்படிப்பட்டது. அப்படி அப்படி ஆனந்தமயமாக இருக்கக்கூடியதுமாக பிரசம பதராஜ்யாய தம்முடைய பேரமைதி என்னும் ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்காக பகவான் மகாவீரரே நீங்களே சரியாக இருக்கிறீர்கள் சஜ்ஜன, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த வடிவமாகவே நீங்கள் இருக்கிறீர்களே பகவான், அப்படிப்பட்ட பகவான் மகாவீரரே எனக்கு தரிசனம் தாருங்க இல்லையா, காமனை வென்றீர்கள் அதுலயா, அந்த காம சேவையில் ஈடுபட்டு அந்த உணர்ச்சியில் ஈடுபட்டு மகிழ்வு கொள்ளுதல் என்பது வந்து நிலையற்றது. ஆனா நீங்க வந்து தன்னுடைய ஆன்மனை அறிதல், அதை நம்புதல், அதில் ஆழுதல் என்ற நற்காட்சி நல்ஞானம் நல்லொழுக்கம் என்ற நிலையில் இருந்து நீங்கள் முழு மகிழ்ச்சியை வந்து அடைந்துள்ளீர்கள். அதுவும் வந்து நிலையானதாக இருக்கக்கூடியது, மாறக்கூடியதாக இல்லை, அழியக்கூடியதாக இல்லை, சில நேரம் ஏற்ற இறக்கமுடையதாக அப்படியெல்லாம் புற மகிழ்ச்சிகள்லாம் இருக்கும். இது வந்து அக மகிழ்ச்சி அப்படி கிடையாது, எப்பொழுதும் நிலையானதாக இருக்கக்கூடியது, பேரமைதியாக இருக்கக்கூடியது, அதுல வந்து துன்பம் கிடையாது இல்லையா. இந்த சிற்றின்பத்திற்கும் பேரின்பத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள்,
அப்படி அந்த சிற்றின்பத்திலிருந்து வேறானது, இது வேறமைதியானது, அதுல வந்து துன்பம் காணப்படும் இல்லையா. அந்த அந்த உணர்வை அடையும் பொழுதும் அவன் துன்பம் அடைவான், அடைந்த பிறகும் அதை துன்பம் அடைவான். பல்வேறு வகையில முதல்ல அவன் துன்பத்தை தான் அனுபவிப்பான். அதெல்லாம் இல்லாம இந்த பேரின்பமயமாக பேர் அமைதி உருவாக பகவான் மகாவீரர் நீங்க இருக்கீங்க, அப்படிப்பட்ட பகவான் மகாவீரனுக்கு தரிசனம் தருவாராக என்று வேண்டுகிறார்கள் இல்லையா. சிறு வயதிலேயே அவர் வந்து அந்த காம உணர்வை வந்து வென்று விட்டார் என்பதை சொல்லியிருக்க, குமாராவஸ்தாயம் நிஜமலாத் ஏன விஜித்தக, அப்படிப்பட்ட வென்று இருக்கிறீர்களே நீங்கள் வந்து எனக்கு தரிசனம் தாருங்கள் என்று கேட்கிறார்கள். இதுல கடைசி செயல் எட்டாவது செயல், இதுக்கப்புறம் ஒரு சின்ன செயல் ஒண்ணு இருக்கும். மகாமோகாதங்க பிரசமன பராகஸ்மின் பிஷ நிராபேக்ஷோ பந்துர் விதித மகிமா மங்கலகர சரண்ய சாதுனாம் பவபயபிருதாமுத்தம குணோ மகாவீர சுவாமி நயன பதகாமி பவது மே. மகாமோக ஆதங்க பிரசமன பரா இல்லையா, எப்படிப்பட்டவர். மகாமோகம், மோகன்ற இந்த நோய் எப்படிப்பட்டதுன்னா சாதாரணமானது கிடையாது, அது பெருமோகம். அப்படி மகாமோகம் என்னும் பெரிய அந்த நோய், அதை அமைதிப்படுத்துவதற்காக அதை நீக்குவதற்காக நீங்க எப்படிப்பட்டவர்னா ஆகஸ்மிக் பிஷக் பராகஸ்மின் பிஷக், பிஷக்னா வந்து வைத்தியர். திடீர்னு வந்துட்டீங்க இந்த வைத்தியர் எப்படின்னு, நாங்களாம் வந்து கூப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு எல்லாம் வரல, அப்படியே வந்துட்டீங்க, நீங்களா வந்துட்டீங்க. மற்றவங்களாம் நம்ம டாக்டர் கிட்ட போய் டோக்கன் போட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும், இவர் எப்படின்னா உடனே வந்துடுவார். இந்த மோகம் என்னும் நிலையை, அந்த நோயை அழிக்கிறதுக்காக நம்ம டாக்டர் கிட்ட போயெல்லாம் வெயிட் எல்லாம் பண்ண தேவை, டோக்கன் எல்லாம் போட தேவை, அவர் எப்படி வர்றாராம் ஆகஸ்மின் பிஷர், அப்படி சொன்னா அப்படியே வந்துட்டார், உடனே வந்துடுறார் இல்லையா. தயாரா இருந்து அப்படியே வந்துட்டார். ஃபீஸ் என்ன வாங்குவார அதெல்லாம் கிடையாது, நிராபேட்சோ பந்துகு, இந்த ஜீவன்களுக்கெல்லாம் பந்துவாக இருக்கிறார், உறவினர் மாதிரி இருக்கிறார் அவர். நிராபேட்ச, எந்த அபேட்சையும் கிடையாது, ஃபீஸ் எல்லாம் வாங்க மாட்டாரா அவரு இல்ல. அப்புறம் அவரை பத்தி யாருக்குன்னு தெரியுமா தெரியாதா, விதித்த மகிமா, அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும், அவருடைய மகிமை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பல ஜீவன்களை முக்திக்கான பாதையை காண்பித்திருக்கிறார், பிறவி நோயை வந்து அழிக்க வைத்திருக்கிறார், அப்படிப்பட்ட வைத்தியர் அவரு. அதனால அவருடைய மகிமை வந்து எல்லாருக்கும் தெரியும், விளம்பரம்லாம் கொடுக்க தேவையில்ல யாருக்கும், விதித்த மகிமா. அப்புறம் யாரு, மங்களகரக, நமக்கு வந்து நன்மையை செய்யக்கூடியவர் சரியா. நான் ஏதாவது பிராக்டிஸ் பண்றேன், இதை பண்றேன், புது மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன், அதை இவங்களுக்கு கொடுத்து பார்ப்பேன் இப்படிதான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் தவகுலை மேலையும் குதிரை மேலையும் தான் போட்டு போட்டு அந்த மருந்து எல்லாம் கொடுத்து கொடுத்து சரி பண்ணாங்க, இப்ப பாக்கலாம் இவனுக்கு கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கிறான் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்ல. மங்களகரக, மங்களத்தை செய்யக்கூடியவர், நன்மை பயக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்புறம் பவபயபிருதாம் சாதுனாம் சரண்யக, பிறவி அச்சம் கொண்டவர்கள் இல்லையா, பிறவி அச்சம் கொண்டவர்கள் சாதுக்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சரண்யக, நீங்க தான் சரணமாக இருக்கிறீர்கள், அஞ்சினார் புகலிடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த பிறவி சுழற்சிக்கு அச்சப்பட்டு இருப்பவர்கள், எனக்கு இந்த பிறவி சுழற்சியை வேண்டாம் என்று அச்சப்பட்டு இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட சாதுக்கள். நாம் வந்து சம்சாரத்துல பிறவி சுழற்சியில இருக்கிறத மகிழ்ச்சியான நினைப்போம், ஆனா முனிவர்களுக்கு அதெல்லாம் பயமா இருக்கும், ஐயோ இந்த பிறவியில மாட்டிக்கிட்டு அவ்வளவுதானே அப்படின்னு இருக்கும். சரண்யக சாது நாம், சாதுக்களுக்கு சரணமாக இருக்கிறீர்கள், அடைக்கலமாக புகலிடமாக நீங்கள் இருக்கிறீர்கள் பகவானே. உத்தம குணாக, உயர்ந்த குணங்கள், சிறந்த குணங்களுடையவர்களாக பகவானே நீங்கள் இருக்கிறீர்கள், அப்படிப்பட்ட மகாவீர சுவாமி நயன பத்துகாமி பௌத்தமே, எம்முடைய விழிவழி செல்வீர்களாக, என்னுடைய எனக்கு தரிசனம் தருவீர்களாக. மகாமோகம் என்னும் பெரிய மோகம், மயக்கம், அறிவு மயக்கம் என்று சொல்லக்கூடிய நோயை அழிப்பதற்காக நீக்குவதற்காக நீங்கள் ஒரு திடீர் வைத்தியராக இருக்கிறீர்கள், ஆகஸ்மின் பிஷன், திடீர் என்று வந்திருக்கக்கூடிய வைத்தியர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நிராபேட்ச பந்து, நீங்கள் வந்து எந்த அபேட்சையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லையோ, வந்து என்ன கும்பிட்டோம் அப்புறமா நான் சரி பண்ணிக்கிறேன்,
முதல்ல கும்பிடுறானா இல்லையா அப்படின்ட்டு நான் அவனுடைய பக்தியை முதல்ல சரி பார்க்கிறேன். அவன் பக்தி சரியா இருந்ததுன்னா நான் பண்றேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். அப்படிலாம் கிடையாது. யார் எனக்கு நல்லா பக்தி பண்றாங்களோ அவங்களுக்கு தான் தருவேன், பக்தி பண்ணாதவங்களுக்கு தான் தரமாட்டேன் அப்படி இல்லை. நிராபேட்சோ பந்துகு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கக்கூடியவர். அபேட்சை எதுவும் கிடையாது, எதிர்பார்ப்பு எதுவுமே கிடையாது நம்மிடம். எதுவுமே உன்னுடைய பக்தியும் எதிர்பார்க்கல எதையும். ஏன்னா அவர் வீத்தராக்கி பற்று இல்லாதவர், விருப்பு வெறுப்பு இல்லாதவர், அப்படியாக இருக்கிறார். நிராபேட்சோ பந்துகு, விதித்த மகிமா, அவருடைய மகிமை எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறாங்க. அவருடைய மகான் என்று எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஜீவன்களுக்கும் வந்து நன்மையை பயக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். பிறவி அச்சம் கொண்ட சாது மக்களுக்கு எல்லாம் அவர் வந்து அடைக்கலமாக திகழ்கிறார். அப்படிப்பட்ட பகவான் மகாவீரரே, எனக்கு நீங்கள் எப்பொழுதும் தரிசனம் தருவீர்களாக என்று இந்த 8வது செயலில் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 9வது செயல், இதுல இதுதான் கடைசியானது. இது அந்த செயல் கிடையாது, இது வேற வகையில் அனுஷ்டுப் என்ற ஒரு செயல் வகை. ஸ்லோகம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த வகையில் இது அமைந்திருக்கிறது. மகாவீராஷ்டகம் ஸ்தோத்திரம் பக்தியா பாகேந்து நாக்ருதம் யபடே ஸ்ருணியா சாபி சயாதி பரமாம் கதிம். பக்தியா பாகேந்துனா கிருதம் மகாவீராஷ்டகம் இல்லையா, பக்தி பாவம் கொண்டிருந்த பாகேந்து என்பவர், பாகச்சந்திரர் என்பவர் அமைத்திருந்த எழுதியிருந்த இந்த மகாவீராஷ்டகம் ஸ்தோத்திரம். இந்த மகாவீராஷ்டக ஸ்தோத்திரத்தை வந்து யஹ படேத், யார் படிக்கிறார்களோ, ஸ்ருணியா தப்பி கேட்கிறார்களோ, சஹ பரமாம் கதிம் யாதி, அவர்கள் முக்தியை அடைவார்கள். அதாவது இந்த பாகச்சந்தர் அல்ல பாகேந்து அவர்களால் இயற்றப்பட்ட இந்த மகாவீராஷ்டக ஸ்தோத்திரத்தை யார் படிக்கிறார்களோ, யார் கேட்கிறார்களோ, அவர்கள் முக்தியை அடைவார்கள். வெறும் படிக்கிறது கேட்கறதெல்லாம், அதை படித்து அதில் பொருள் கொண்டு அதில் என்ன சொல்லியிருக்கிறார், பகவான் வீத்ராகியா இருக்கிறார், சர்வஜ்ஞனாக இருக்கிறார், இதோபதேசியாக இருக்கிறார். இறைவனுடைய இலக்கணம் படிச்சிங்க இல்லையா, சொல்லி தந்திருப்பாங்க இல்லையா, தேவசாஸ்திர குருலாம் சொல்லி தந்திருப்பாங்க இல்லையா. விருப்பு வெறுப்பற்ற வீத்ராகியாக இருக்கிறார், பற்றில்லாதவனாக இருக்கிறார், முழுதுணர் ஞானியாக இருக்கிறார். இதோபதேசம் பகவான்களுக்கு, இந்த ஜீவன்களுக்கு எல்லாம் உகந்த உபதேசத்தை, முக்தி வழிக்கான பாதை அருளியவராக இருக்கிறாராக, மூன்று வகையில பகவானை பத்தி சொல்லியிருந்தாங்க. அப்படிதான் அந்த பகவான் மகாவீரரை பற்றி துதித்து இந்த பாடல்களை நான் பாடியிருக்கேன். யார் இதை படிக்கிறார்களோ அல்லது படிப்பதை கேட்கிறார்களோ அவர்களுக்கு வந்து முக்தி கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பாடல் மகாவீராஷ்டக ஸ்தோத்திரம். இதை நாம் இயன்ற அளவுக்கு நாம் இதையெல்லாம் மனனம் செய்யலாம், படிக்கலாம், புரிந்து கொள்ளலாம். மிகச்சிறந்த பாடல் இது. இதுல ஒரே ஒரு பாடல் மட்டும் நான் மறுபடியும் ஒரு முறை அதை படிச்சிட, முதல் பாடலை மட்டும் படிக்கிறேன் ஒரு, சரிங்களா, அதோட நம்ம முடிச்சுக்கலாம். யதியே சைதன்யே முகுர இவ பாவாஷ்டித சிதா சமம் பாந்தி த்ரௌவ்ய வ்யஜநில சந்தோந்தரஹிதா ஜகத் சாட்சி மார்க பிரகடன பரோபானுரிவயோ மகாவீர சுவாமி நயன பதகாமி பவது மே. இப்படி மிகச்சிறந்த குணாதிசயங்களை உடைய பகவான் மகாவீரர் தற்பொழுது சித்தகதியில் இருக்கிறார். அந்த பகவான் நம் எல்லோருக்கும் தரிசனம் தருவாராக. அவருடைய விருப்பு வெறுப்பற்ற நிலை, அவருடைய வீத்தராக நிலை, அவருடைய ஞான நிலை, அனந்த ஞான நிலை, அந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், அவர் இங்கு கூறியிருப்பதை போல ஜகத் சாட்சி மார்க்க பிரகடன பரோபானிர்வயோ, யார் சூரியனை போன்று இந்த முக்திக்கான மார்க்கத்தை பிரகாசிக்க செய்திருக்கிறாரோ அந்த முக்தி மார்க்கத்தை நாம் அறிய வேண்டும். அந்த முக்தி மார்க்கமே நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம் என்று சொல்லும் மும்மணி பாதை. அந்த மும்மணி பாதையில் சென்று நாம் எல்லோரும் மிக உயர்ந்த சித்த பதவியை அடைவோமாக.